கோவை திருப்பூர் மாவட்டங்களில் கூலி உயர்வு கோரி 47வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விசைத்தறி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக கருமத்தம்பட்டி, சோமனூர், சாமலாபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் 47வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூலி உயர்வு குறித்து அரசு அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஒப்புக்கொண்ட கூலியை கொடுக்க மறுப்பதை கண்டித்தும் அரசு இதில் தலையிட்டு கூலி உயர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி காரணம்பேட்டை பகுதியில் இன்று 4வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக காரணம்பேட்டை, கருமத்தம்பட்டி, சோமனூர், தெக்கலூர், கிட்டாம்பாளையம், சாமலாபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் வியாபாரிகள் இன்று கடையடைப்பு செய்துள்ளனர். விசைத்தறி உரிமையாளர்களின் கூலி உயர்வு பிரச்சினைக்கு விரைவில் அரசு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி இன்று கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.